மாலை வணக்கம். இந்த ஞான முகாமிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் அனைவரும் வெவ்வேறு ஊர்களிலிருந்து வந்திருப்பீங்க, வெவ்வேறு ஆன்மீக அமைப்புகளிலிருந்து வந்திருப்பீங்க. ஹலோ ஹலோ. இப்போ என்னென்னா, நமக்கு வந்து ஒரு 4 நாள் இந்த ஒரு முகாம் நடக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தியான பயிற்சியும் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல, எந்த ஒரு யோகா பயிற்சியும் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல, எந்த ஒரு மூச்சு பயிற்சியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம சொல்கிறோம், ஞானம் அடைதல் அப்படிங்கிறது வந்து வினாடி நேரத்தில் நிகழக்கூடியதுன்னு ஐயா சொல்கிறாங்க. இப்போ இந்த 4 நாளில் நீங்கள் எல்லாருமே ஞானியாக திரும்பலாம் அப்படின்னு சொல்கிறோம், இது சாத்தியமா? எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும், அவ்வளோ எளிமையானதா ஞானம் அப்படின்னு ஒரு டவுட் வரும். பார்த்திங்கன்னா, ஞானத்துக்காக பல ஆண்டுகள் பலரும் போராடி எவ்வளவோ சிரமப்பட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு அக சரணாகதி அவங்க அடைகிறாங்க. தன்னுடைய முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சி ஒரு இடத்துல ஒரு அக சரணாகதி அடையும் போது அவங்க வந்து ஞானம் அடைகிறாங்க. இப்படி தான் நிகழ்ந்துட்டுருக்கு. எத்தனையோ ஞானிகள் வந்திருக்காங்க, ஆனால் அந்த ஞானிகள் தாங்கள் அடைந்த ஞான நிலையை வந்து அவங்களால சொல்ல முடியல, வெளிப்படையாக சொல்ல முடியல, தெளிவாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியல. என்ன சொல்லணும்னா, ஒரு கணித மேதையால் கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு கணித சூத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, அந்த மாதிரி மனதிற்கு பல பயிற்சி கொடுத்தவர்கள், மனதை பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணவங்களால் கூட புரிந்து கொள்ள முடியாத சூத்திரமாக தான் ஞானங்கிற சூத்திரம் இது உள்ள வந்திருக்கு. இது அடைந்த ஞானிகள் கூட இது எளிமையாக அவங்களால் கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட ஞானத்தை தான் நாம் அந்த நாளெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நாம் எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பகவத்தையா இருக்காங்க, அவங்களும் வந்து அவ்வளோ எளிமையாக ஞானம் அடையலை. 40 ஆண்டுகள் தன்னுடைய தேடுதலினுடைய முடிவாக தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சனத்தில் அந்த ஞானம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க, ஞானம் அடைஞ்சாங்க. தன்னுடைய 40 ஆண்டுகால தேடுதலில் தான் இப்போ இந்த 4 நாளில் கொடுக்க போகிறாங்க. இந்த நாளினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து தன்னுடைய 40 ஆண்டுகளை செலவு பண்ணியிருக்காங்க, அதுக்காக எவ்வளோ விஷயத்தை இழந்திருப்பாங்க லைஃப்பில், அதை வந்து நம்ம 4 நாளில் புரிய வைக்கிறாங்கன்னா அதை எந்த அளவுக்கு எளிமைப்படுத்தியிருக்காங்க அந்த ஃபார்முலாவை. இது வந்து ஒரு சூத்திரம்னு வச்சுக்கிங்க, அந்த சூத்திரத்தை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. இதை 4 நாளில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது எந்த அளவு சிம்பிளிஃபை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பள்ளி மாணவனால் கூட புரிந்து கொள்ள முடியும், அப்படி எளிமைப்படுத்திருக்காங்க. அதை தான் நாம் இந்த 4 நாள் கற்றுக்க போகிறோம். நீங்கள் இந்த 4 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன் இந்த ஃபஸ்ட்டு செஷனாக ஈவினிங் வைக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக காலையில் வச்சோம்னு வச்சிங்களேன், காலையில் உணவு அறிந்துட்டு வந்து டிஃபன் முடிச்சு வந்து உட்காந்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு டயர்னஸ் இருக்கும். இப்போ எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கோம், ஈவினிங்கில் ஒரு அப்சர்வேஷன் நல்லா இருக்குது, என்ன சொல்ல வராங்கங்கிறத கவனிக்க முடியுது. அதனால தான் ஈவினிங் செஷனாக இப்போ நான் மாற்றிருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஐயா சொல்கிறத நல்லா உள்வாங்க முடியும். இந்த சமயத்தில் நீங்கள் எங்களுடைய நோக்கம்லாம், இந்த 4 நாளில் நீங்கள் எல்லாருமே ஞானியாக மாறினு, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே ஞானியாக மாறினும், இல்லை எந்த ஒரு டவுட்டுமே யாருக்கு இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி, இப்போ ஐயா சொல்லக்கூடிய கருத்தை வந்து நீங்கள் உள்வாங்கி நீங்கள் உங்களுடைய புரிதலாக அது மாறணும். அதில் எந்த தடை இருந்தாலும் நீங்கள் அந்த சந்தேகத்தை கேட்டு கிளியர் ஆகணும். 4 நாளில் நாம் சந்தேகமே இல்லாமல் நம்ம மனதை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம், மனம் எப்படி இயங்குதுங்கிறத தான் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இதை வந்து இவர் 40 ஆண்டு சிரமப்பட்டாலும் இப்போ எளிமைப்படுத்தினதுனால நாம் 40 ஆண்டு சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எளிமைப்படுத்தி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டார். அந்த எளிமையாக இருக்கிறதுனால நம்ம தவற விட்டுற முடாமல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் மட்டும் போதும். ஓகேங்களா? தயவுசெய்து மொபைல் ஃபோனை ஐயாவோட வகுப்பில் நீங்கள் சைலண்டில் போட்டுருங்க, அதுக்கு வேணால் தியானம் பண்ண சொல்லிடுங்க, அது தியானம் பண்ணட்டும், நாம் வந்து அப்சர்வேஷன் பண்ணுவோம் ஐயா சொல்கிறத. இப்போ வந்து ஃபஸ்ட் டே வந்து ஐயா பேச போகிறது ஞான புரிதலுங்கிற சப்ஜெக்டை பற்றி பேசுவாங்க. இதை வந்து உண்மை வந்து ஒன்று தான், இந்த மனம் எப்படி இயங்குதுன்னு கண்டுபிடிக்கிற உண்மை வந்து ஒன்று தான். அந்த உண்மையை வந்து வெவ்வேறு கோணத்தில் தான் ஐயா சொல்லித்தர போகிறாங்க. ஒரு உண்மை ஒரு மத்தியத்தில் மத்தியில் இருக்குது அப்படின்னா,
நமக்கு வந்து ஒரு 360 டிகிரி கோணம் இருக்குது. அது வந்து நம்ம ஒரு 4-5 ஆங்கிளில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ஆங்கிள்லையும் புரிஞ்சுக்கும் போது தான் நம்ம சந்தேகம் இல்லாமல் தெளிவடைய முடியும். அதுக்காக தான் 4 நாள் நம்ம வச்சுருக்கோம். நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது எல்லாமே மனம் எப்படி இயங்குது, அங்கே நம்ம செய்கிறதுக்காக இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லா ஆன்மீகத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, மன தூய்மை அப்படிம்பாங்க. மனசு வந்து தூய்மையாக வச்சுக்கணும். அப்போ வந்து எப்படி தூய்மையாக வச்சுக்கிறது, அதுக்கான முயற்சியில் இறங்கும் போது தான் எல்லா பிரச்சனையுமே எங்கள் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது தூய்மையாக வச்சுக்கிறது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த வகுப்பு உங்கள் அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆன்மீக அமைப்பில் ஒரு பயிற்சிக்காக போகிறீங்க அப்படின்னா அதை முடித்து வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் டல் அடிக்கும், அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஆச்சுன்னா நம்ம நார்மலாக பழையபடி எப்படி இருந்தோமோ அப்படி ஆகிடுவோம். இது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்றைக்கு உங்களுக்கு வந்துச்சோ அதுக்கப்புறம் நீங்கள் அது வேணான்னு சொன்னாலும் உங்களை விட்டு போகாது. புரிந்த ஒன்று புரியாததாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இது நீங்கள் இதுவரை சந்தித்த எத்தனையோ ஆன்மீக பயிற்சிகள் இருந்தாலும் அதிலிருந்து மிகவும் முற்றிலும் வேறுபட்டது. புதிய கோணத்தில் ஐயா சொல்லித்தர போகிறாங்க. ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் உள்வாங்க போகிறீங்க. இதுவரை நீங்கள் கேள்விப்படாத விஷயமாக கூட இருக்கலாம். இது மிக மிக புதிது. ஏன்னு கேட்டால் ஐயா என்லைட்மெண்ட் ஆகி ஒரு 10 ஆண்டு தான் ஆகுது. 10 ஆண்டாக தான் இதை சொல்லிகிட்ருக்காங்க. அதுவும் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஞான முகாம்லாம் நடத்த ஆரம்பித்து ஒரு 6-7 ஆண்டுகள் தான் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எல்லாருமே என்னை பொறுத்தவரை பாக்கியவான்கள். இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. கண்டிப்பாக ஞானியாக வாழ்க்கையில் நீங்கள் திரும்ப போகிறீங்க. அதற்காக ஐயாவின் சார்பில், ஸ்ரீ பகவத்னன் சார்பில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்ம இப்போ வகுப்பை வந்து தொடங்க இருக்கிறோம். ஐயாவை வர இருக்காங்க இப்போ.